எல்லாருக்கும் வணக்கம். மாணவரணி சார்பாக இன்று வந்து ஆலோசனை கூட்டம் தேர்தல் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. ஆலோசனை கூட்டம் யாருக்கு எந்த வேட்பாளராக பார்த்தீங்கன்னா நெல்லை பாராளுமன்ற தொகுதி அண்ணன் டிஹெச் மனோஜ் பாண்டியன் அவர்களுக்கும் அண்ணன் டாக்டர் கே கிருஷ்ணசாமி அவர்களுக்காக ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் மாநகர பகுதியில் அவ்வளவு மாணவர்களும் கலந்துருந்தாங்க. அவ்வளோ மாணவர்களுக்கும் அண்ணன் எடப்பாடி தமிழக முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமியும் மற்றும் துணை முதல்வர் அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்களின் ஆலோசனைப்படியும் புரட்சி தலைவி அம்மா மற்றும் புரட்சி தலைவர் ஆசியோடு இன்று நடைபெற்ற அந்த ஆலோசனை கூட்டத்தில் மாணவர்களுக்காக சாதனை விளக்கங்கள், அம்மா இலவச மடிக்கணினி, நோட்டு புத்தகங்கள், அப்புறம் பார்த்தா பிறந்த குழந்தையிலிருந்து கருவறை வரை செல்லக்கூடிய அனைத்து நலத்திட்டங்களையும் அம்மா புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வழங்கியிருக்காங்க. அந்த சாதனை திட்டங்களை நான் விளக்கினாலே போதும் மாணவர்களுக்கு அழகாக வெற்றியினை தர முடியும். இந்த கூட்டத்திற்கு பார்த்தீங்கன்னா எல்லா கூட்டணி நிர்வாகிகளும் இந்த மாணவர் நிர்வாகிகள் கூட்டத்திற்கு அவ்வளோ நிர்வாகிகள் கலந்திருக்கிறார்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா சண்டாளன் திராவிட கழக முன்னேற்ற கழகம் அப்படி கூட்டணி நிர்வாகிகள் அழைக்க மாட்டாங்க, அவர்கள் மரியாதை கொடுக்க மாட்டாங்க. நாங்கள் அப்படி ஒரு சாதாரண ஒரு மாணவரணி மீட்டிங் கூட நினைச்சு அவ்வளோ நிர்வாகிகள் அழைத்து சீரோடும் சிறப்போடு இந்த மாணவரி மீட்டிங் நினைச்சிருக்கோம், சிறப்பாக நினைச்சிருக்கோம். எங்களுடைய வாக்குகள் எப்படி கேட்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைக்கிளில் சென்றோ வீடு வீடாகவோ வீதி வீதியாக சென்று மாணவர்கள் மூலமாக நோட்டீஸ் பிரச்சு துண்டு பிரச்சுரங்கள் மற்றும் அனைத்தும் கொடுத்து அனைத்து சாதனை விளக்கங்களை தெரிவித்து ஓட்டு கேட்டு கண்டிப்பாக 2,00,000 வாக்குகள் வித்தியாசத்தில் 2 தொகுதியில் நாங்கள் வெற்றி பெறுவோம். 40 தொகுதியிலும் அனைத்து அண்ணாத முன்னேற்ற கூட்டணி கட்சிகளெல்லாம் ஜனநாயக கூட்டணியெல்லாம் வெற்றி பெற்று மோடி அவர்களை பாரத பிரமாக அமர்த்தாமல் இந்த மாணவர் அணியை நினைச்சு அது ஓயாது என்று சொல்லிக்கொண்டு விடைபெறும். நன்றி, வணக்கம். வருகை தந்திருக்கின்ற கழக மகளிர் அணி செயலாளர், நாடாளுமன்ற மேல கழக அமைப்பு செயலாளர், என்னுடைய மாவட்ட கழக மகளிர் அணி செயலாளர் சுர்ணா அவர்களே, மாவட்ட மாணவர் அணிக்கு மாவட்ட ஐடி பிரிவினுடைய செயலாளர்களே, உறுப்பினர் அன்பு சகோதரர் படமே சுந்தரம் அவர்களே, தோழமை கட்சியிலிருந்து வந்திருக்கின்ற மாணவர் அணியை சேர்ந்த பெரியவர்களே, மாணவர் அணியை சேர்ந்த இளைஞர் பட்டாளம், உங்கள் அத்தனை பேருக்கும் எனது மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நீண்ட நெடிய நாட்களுக்கு பிறகு தேர்தலை முன்னிட்டு இங்கே கூடியிருக்கிற இளைஞர் பட்டாளம் ஒரு பெரிய பட்டாளமாக உண்மையிலேயே ரொம்ப நாளைக்கு பிறகு தான் ஒரு பெரிய கூட்டத்தை நான் பார்க்கேன். மாணவர் அணி போராட்டம் நடத்தி அதில் மாணவர்கள் பங்கேற்று ஒரு பெரிய பள்ளியத்தை உருவாக்கி அதுக்கப்புறம் காலகட்டத்திலேயும் மாணவர்களுடைய பங்கு பெரிய பங்காக நாடு முழுக்கும் உலகம் முழுக்கும் எட்டு போன்ற இதயம் உள்ளவர்களுக்கு இளைஞர் நம்முடைய உண்மையான நேர்மையாகவும் இருந்து ஒற்றுமையாக இருந்து ஒரு சிறு சில விஷயங்களை விற்கப்படுத்து ஒரு நல்ல வேட்பாளர், படித்தவர், பண்பாளர், எதிரில் இருக்க வேட்பாளர் வந்து ஏகப்பட்ட கேஸ் இருக்குது, பல கேஸ் உட்பட எல்லா கேஸ் இருக்குது. சுருக்கமாக சொல்ல போனால் ஒரு அட்லீஸ்ட்டுக்கும் அட்வொகேட்டுக்கும் நிறைய சேவைகளை செஞ்சுருக்காரு. அவங்க அம்மாவத்துக்கு அவங்களும் பார்லிமெண்ட் ஒரு சட்டம் சட்டத்துக்கு சபாநாயகராக இருந்து ஒரு சபாநாயகருடைய அதிகாரம் என்னென்னு உலகத்துக்கு உணர்த்தியவர். அவங்க அம்மா வந்து துணைவேந்தராக இருந்து மாட்டாளி மக்கள் கட்சி மாநில தலைவர் விஜயா பாண்டியன் அவர்களே, தேர்தல் இந்த தேர்தலில் அம்மா அவர்கள் அறிவித்த சாதனைகள் பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு மடிக்கணினி, அப்புறம் பார்த்தீங்கன்னா பள்ளி மாணவர்கள் படி புத்தகங்கள், ஓட்டு புத்தகங்கள், அதாவது பிறந்த குழந்தை கருவறையிலிருந்து அவர் வளர்ந்து பெரிய மனிதராக இருந்த வரைக்கு அழைத்து திறனை அம்மா அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அதை நீங்கள் மக்களிடத்துக்கு சென்று வீதி வீதியாக சென்று இப்போ வந்து நிறைய காலேஜ் படிக்கிறோம் சொல்லியிருப்பீங்க, காலேஜில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் தெரிவிக்கணும், அது போக பக்கத்தில் உள்ள மாணவர்கள் தெரிவிக்கணும். ஒவ்வொரு காலேஜ் வாசலையும் எங்களுடைய மாணவர்கள் செயலாளர்கள் வந்து நினைச்சிருக்கேன், அவர் ஒவ்வொரு தகவல் சொல்லியிருங்க, அவருடைய வாசலுக்கு சென்று வரக்கூடிய மாணவர்களுக்கு நீங்கள் தெரிவித்து நோட்டீஸ் ஏதாவது கொடுத்து அவர்களை தெரிவித்து இந்த சாதனை விளக்கங்களை கூட கூறினாலே நம்முடைய அணியாக கண்டிப்பாக நீங்கள் 2,00,000 வாக்கு வித்தியாசத்தில் அண்ணன் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களுக்கும் பி எஸ் மனோஜ் பாண்டியன் அவர்களுக்கும் நீங்கள் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று பேசிக்கொண்டு வந்தக்கூடிய அனைத்து மாணவர்களும் இந்த அனைத்து நலத்திட்டங்களும் நாங்கள் நோட்டீஸாக அச்சுட்டு இருக்கோம். இது போக பிஜி பாண்டியன் அவர்கள் நோட்டீஸ் அச்சு கொடுப்பாங்க, உங்களுக்கு வரும் நீங்கள் எல்லாருமே கொடுத்து எங்களுக்கு அதிக வாக்குகள் வித்தியாசம் வெற்றி பெறுவதற்கு ஆதரவு வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
அவருடைய அதிகாரம் என்னென்ன உலகத்துக்கு உணர்த்தியவர். அவங்க அம்மா வந்து துணைவேந்தராக இருந்து